ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம்னா, TV18 ப்ராட்காஸ்ட் அந்த கம்பெனியும் நெட்ஒர்க் 18 மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் அந்த கம்பெனி வந்து மெர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கோட சப்சிடரி தான் வந்து இந்த கம்பெனிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜர் வந்து ப்ரப்போஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸோட மெர்ஜர் போகுது. அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அவங்க எல்லாருக்கும் வந்து தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணாங்க, இதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ் வந்து ஒன்றா மெர்ஜாகி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ TV18 ப்ராட்காஸ்ட் நெட்ஒர்க் 18 இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மீடியா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்டையும் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அவங்ககிட்டயும் மும்பை பெஞ்ச்லேருந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து அக்டோபர் 3 டிசைட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16. ஸோ அக்டோபர் 16 அன்னைக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட 172 TV18 ப்ராட்காஸ்ட் அந்த ஷேர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான 100 நெட்ஒர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து முடியறதுக்கு 30-45 நாள் வந்து உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ இதில் வந்து மெர்ஜர் வந்து நடந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இவங்க வந்து பிரித்து வச்சுருந்தாங்க, வந்து ஹோல்டிங் கம்பெனி மாதிரி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சப்சிடரிஸ் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து அமல்கமிஷன் ஒன்றா வந்து சேர்த்து ஒரே குரூப்பாக வச்சுக்க போகிறாங்க. இந்த குரூப் ஆனதுக்கப்புறம் இதில் தான் வந்து டிஸ்னி இந்தியாவோட ஷேர்ஸும் வரப்போகுது. ஸோ டிஸ்னி கம்பெனி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 33% ஸ்டார் இந்தியாவோட ஷேர்ஸ் இருக்கும். மிச்ச ஷேர்ஸ் எல்லாமே வந்து அம்பானி குரூப் வியாகாம் 18 அவங்களுக்கு கீழே தான் வந்து எல்லாமே இருக்க போகுது. ஸோ இது ஒன்ஸ் இது குரூப் ஆனதுக்கப்புறம் டிவிலையும் அவங்ககிட்ட வந்து ஆல்மோஸ்ட் 170 சேனல்ஸ் கிட்ட இருக்குது. டிஜிட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சினிமா, அவங்களுக்கு வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரும் இருக்குது. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஃப்ரண்ட்டில் யூடியூப்பில் ஃபஸ்ட் போஸ்ட்னு ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கனாலும் மணி கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக நீங்கள் வந்து நியூஸ் பார்க்குறதுக்கு. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட புக் மை ஷோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆப் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நீங்கள் வந்து டிக்கெட் புக்கிங்காக இந்தியாவில் இருக்கிறதுலே அதுக்கு அதிகபட்சமான அதில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஷேர் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி வியாகாம் 18 கிட்ட தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து குரூப் ஆகிறப்போ இவங்களால அதிகமாக வந்து இவங்க மக்களுக்கு வந்து ரீச் பண்ண முடியும் இவங்களால. ரெண்டாவது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பி தான் வந்து நடக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டிஜிட்டலும் இவங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு சேட்டலைட்டும் வந்து ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் 170 சேனல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டலில் வந்து 2-3 ஓடிடி இருக்குது. எல்லாமே வந்து கும்லேட்டிவாக ஒரே மாதிரி வர்றப்போ இவங்களால வந்து எல்லா பக்கமும் வந்து இவங்களால ரீச் பண்ண முடியும். அதனால கான்சன்ட்ரேட்டடாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து புஷ் பண்ண முடியும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக வேணாலும் பண்ண முடியும், இல்லை ப்ராடாக வந்து ரீச் பண்ணனாலும் பண்ண முடியும். ஸோ அதனால அட்வர்டைஸ்மெண்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா இவங்களால நல்லா பண்ண முடியுங்கிறப்போ இவங்களுக்கு நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட வந்து கொடுக்குறது வருவாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி FMCG கம்பெனிஸ் வந்து அதிகமாக வருவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவராக இருக்கட்டும், ITC இருக்கட்டும், இல்லை டாடா கன்சியூமராக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாரும் இவங்ககிட்ட வருவாங்க. பார்லே இருக்கும், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணுறப்போ இவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஜியோ சினிமாவில் பார்த்திங்கன்னா இவங்க பார்ட்னர்ஷிப் வந்து யார் யார்கிட்டலாம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னொரு வாட்டி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு HBO அவங்களோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப் வந்து ஜியோகிட்ட இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த HBO ஷோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சல்னு சொல்லிட்டு ஒரு சேனல், யூனிவர்சல் குரூப் அவங்களோடது எல்லாமே இருக்குது. அதில் தான் அந்த பீகாக் வரும், அந்த ஷூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ், லாயர் சீரீஸ் அது வரும். இது மாதிரி அக்கச்சக்கமான ஷோஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த சீரீஸ் எல்லாமே இதில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நான் வந்து காமெடி சென்ட்ரல் அது எல்லாமே வரும் உங்களுக்கு. HISTORY TV18 ஹிஸ்ட்ரி சேனல்னு சொல்லிட்டு அது எல்லாமே வரும். ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியன் சாக்கர் லீக் இருக்குது, IPL இருக்குது. ஸோ இவங்க எப்படி பிரிக்க போகிறாங்களா, இல்லை வந்து ஜியோ சினிமா டிஸ்னி ஹாட்ஸ்டார்னு தனித்தனியாக வச்சுக்க போகிறாங்களா. ஆனால் வந்து கேள்விப்படுற ரூமர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா இவங்களோட கோர் பிஸ்னஸ் அந்த நியூஸ் அண்ட் மீடியா மட்டும் இவங்க இதில் வச்சுக்கிட்டு ஸ்டார் இந்தியா கிட்ட பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் தான் வந்து வேர்ல்டு கப் எல்லாமே வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த குவார்ட்டர் 3 2025 இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அமல்கமிஷன் எல்லாமே வந்து முடிஞ்சிடும், அவங்களோட மெர்ஜர் முடிஞ்சிடும், ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இவங்களால இன்னும் நல்லா ரீச் பண்ண முடியும், நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆம்னி சேனல் நெட்ஒர்க்காக இவங்க இருக்க போகிறாங்க. CNBC இந்த CNN சொல்லிட்டு அவங்களோட நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து CNBC TV18 அது வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. News 18 சொல்லிட்டு ரீஜனல் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜ்லையும் நியூஸ் சேனல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல் இருக்குது, ஃபஸ்ட் போஸ்ட் இருக்குது, News18.com சொல்லிட்டு வெப்சைட் வச்சிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் சேனல் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து CNBC TV18 சொல்லிட்டு அதுதான் பண்ணுறாங்க. ரீஜனல்லையும் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ்னு சொல்லிட்டு கலர்ஸ் குரூப் ஃபுல்லாகவே வந்து ரிலையன்ஸோடது தான். ஸோ இந்த கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு வெளிநாடு ஷோஸ் எல்லாமே வந்து அந்த இன்ஃபினிட்டி ஷோவில் அந்த இன்ஃபினிட்டி சேனலில் வந்து வரும். ஸோ ரீஜினலாகவும் என்ன பண்ணுறாங்க, கலர்ஸ் தமிழ் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து இருக்குது, கலர்ஸ் ஹிந்தி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு
கலர்ஸோடது தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஹிந்தி பிக் பாஸ். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 19 சீசனுங்கிறப்போ அவங்க தான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து அதிகமாக வந்து ரீச்சும் அவங்களுக்கு தான் இருக்குது. ஜியோ சினிமா இருக்குது. சின்ன பசங்களை பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிக் ஜூனியர், நிக்கலோடியன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காமெடி சென்ட்ரல் வந்து அடல்ட்டுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா வந்து காமெடியாக இருக்கும். அதில் நிறைய இங்கிலீஷ் ஷோஸ் வந்து வரும். கலர்ஸ் இன்ஃபினிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. எம்டிவி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனுக்காக வந்து கொடுக்குறது, மியூசிக் வந்து கொடுக்குறதுக்காக இருக்குது. ஹிஸ்ட்ரி TV18 இருக்குது. வியாகாம் ஸ்டுடியோஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து படம் தயாரிக்கிறாங்க. படம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் வந்து அவங்க தனியாக ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, இந்தியா கேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புக் மை ஷோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபோர்ப்ஸ் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர், அந்த ஃபோர்ப்ஸ் குரூப்போட இவங்க இந்தியா வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வந்து ஃபோர்ப்ஸ் ரிலேட்டடாக வந்து புக்லெட் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வெப்சைட்டில் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபோர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் அவங்களோட வியாகாம் 18 கீழே தான் வருது. நெட்ஒர்க் 18 கீழே தான் எல்லாமே வருது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டிரைவ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்டோமொபைல் செக்டர் ரிலேட்டடாக ஒரு வந்து அவங்க அதுலேயும் ஒரு வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. அதுவும் வந்து இவங்க தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ சேனல்ஸ் இருக்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய இந்தியாவிலேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய பகமத்தாக வந்து இவங்க இருக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 70,000 crores வந்து இவங்களோட வேல்யூவேஷன், இவங்களோட ஆசெட்டாக வந்து இதில் இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு. 30-45 days ஆகும் இவங்க வந்து காம்பினேஷன் முடிஞ்சிட்டு கொடுக்குறதுக்கு. இப்போ 100 ஷேர்ஸ் வந்து நெட்ஒர்க் 18 உங்களுக்கு கிடைக்கும். எவ்ரி 172 ஷேர்ஸ் ஆஃப் TV18 ப்ராட்காஸ்ட். உங்ககிட்ட 100 ஷேர்ஸ் இல்லை, கம்மியாக தான் நீங்கள் வச்சிருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈக்குவலண்டாக, இப்போ எக்ஸாம்பிள் 25 ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 43 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் 18 கிடைக்கும். மிச்சம் ஒரு 30 ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 25 கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த ரிமைனிங் எவ்வளோ ரேஷியோ இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து பைசாவாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜர் பொறுத்த வரைக்கும். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனியில் உங்களுக்கு வந்து போனஸ் கொடுத்துருந்தாங்க, 1:1 போனஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 2,000-3,000 ரேஞ்சிலேருந்து அவங்க 1,700 அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க ஷேர்ஸ் வந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் லாங் டேர்மில் ரிலையன்ஸ் வந்து பார்க்க போகிறீங்கன்னா. ஏன்னா அவங்க வந்து ஆயில் அண்ட் பிஸ்னஸ் தான் வந்து கடைசி வரைக்கும்னு அவங்க எதிர்பார்க்காம டேட்டா சென்டர் ஓரியன்டாகவும் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க, டேட்டா பக்கமாகவும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸ்லேயும் இவங்க கிட்ட தான் அதிகமாக ஷேர்ஸ் இருக்குங்கிறப்போ இந்த இதுலேயும் அவங்க நல்லா வருவாங்க. ஜியோ உங்களுக்கு தெரியும், அவங்க அதுலேயும் வந்து நல்லா பாப்புலராக இருக்காங்க. அதிகமாக வந்து கஸ்டமர் பேஸ் வந்து ஜியோ கிட்ட தான் இருக்குது. ஏர்டெல் இருக்கிறதோட இவங்க ஈஸியாக வந்து பிடிச்சிட்டாங்க 4 வருஷத்துலேயே. ஸோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் வந்து ஒரு தெளிவான ஒரு பேலன்ஸ் ஷீட்டோ பார்க்குறதோங்கிறது வந்து ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப வச்சுருக்கறனால அவங்க பிரித்தா மட்டும்தான் கம்பெனிஸ் வந்து மெர்ஜ் டிமெர்ஜ் பண்ணால் மட்டும்தான் வந்து எவ்வளோ வேல்யூ வந்து ஒரு ஒரு கம்பெனியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுனா லைக் பண்ணுங்கள். யாருக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும்னு உங்களுக்கு தோறதோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் வந்து ஆளுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோலேருந்து பார்க்குறேன். பை.